அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில் பிறந்தவர்கள் அடுத்த 3 வருடம், அதாவது அடுத்த 2.5 வருடம் என்ன மாதிரியான விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும், என்ன மாதிரி நல்ல பலன்கள் ஏற்பட போகிறது, அந்த கெட்ட பலன்களை நல்ல பலனாக மாற்றுவதற்கான பரிகாரங்கள், இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் நிச்சயம் இருக்கும். இந்த சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான டாபிக் அந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, 7ஆம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ராசி அதிபதியை பார்க்கிறார். அப்போ வந்து கடகத்தை நேரடியாக பார்க்கும்போது திருமண வாழ்க்கை நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும், பிரிந்த கணவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இது எந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துலேயுமே 30 நாட்களில் 2.5 நாட்களில் வந்து இந்த சந்திர பகவான் வந்து சனியுடைய பார்வையில் மாட்டுவார். அப்படி பார்க்க பார்த்து கிட்டத்தட்ட 7.25 நாட்கள், அந்த 7.25 நாட்களை விட இந்த 2.5 நாட்கள் என்பது மிக முக்கியமான நாள். ஏன்னா தான் அந்த ஆட்சி பெறுவார், கடகத்தில் வந்து சந்திர பகவான் ஆட்சி பெறும்போது சனியும் நீசபங்கம் அடைந்திருப்பார். ஆனால் 13 மாதங்காலம் வரை அந்த பார்வை வந்து அவ்வளோ கெடுபலன்களை ஏற்படுத்துமா என்பதுதான் மிக குறைவு தான். ஏன்னா நீசபங்கம் அடைந்திருக்கிறார். ஆனால் இனிமேலே பார்வைப்படும்போது இது கண்டகச்சனி வித பாதகத்தை ஏற்படுத்தும், எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும்ன்ற ஒரு பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது, கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கோச்சர ரீதியாக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த நாட்களில் மன ரீதியான குழப்பங்கள் தான் இருக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு. கடக லக்னத்தில் பிறந்தவங்களும் சரி, கடக ராசியில் பிறந்து உங்களுடைய சந்திரன் வந்து மறைவுஸ்தானத்திலிருந்து எதிர்மறையான பலன்களை 6-8 பன்னெண்டுலேருந்து குருவோட பார்வை இல்லாமல் எதிர்மறையான ஒரு அமைப்பில் இருக்குது 6-8 பன்னெண்டில் இருக்குது. அப்போ லக்னத்தை வச்சு தான் பார்க்க பார்த்தா 6-8 பன்னெண்டான்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ வந்து அந்த மாதிரி நாட்கள் தான் வந்து குழப்பமான மனநிலைன்னு இருக்கும். அப்போ மாதத்துக்கு 2 நாட்கள் அப்படின்றது சனி நேரடியாக பார்க்கும்போது மனைவியின் மீது கோபத்தை வெளிப்படுத்த வைக்கும், கணவர் மீது கோபத்தை வெளிப்படுத்த வைக்கும். அவங்க கோவப்பட்டாலும் அமைதியாக அந்தமாரி காலகட்டங்களில் இருக்கணும் கண்டிப்பாக. இல்லை நீயா நானா அப்படின்ற ஒரு வெறுப்புகளை ஏற்படுத்தக்கூடாது. இப்போ நான் எடுத்தோடனே 3ஆம் பார்வையே 10ஆம் பார்வையே போகலாம், எடுத்தோடனே 7ஆம் பார்வை போக காரணம்னு பார்த்திங்கன்னா, இங்கே சனி பகவான் நீச பங்கம் அடைந்திருக்கும் போது பார்வை பலன்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்தும், கெடுபலன்கள் இருக்காது. ஆனாலும் பார்த்திங்கன்னா, இந்தமாதிரி எதிர்ப்பலன் பலன்கள் ஏற்படும் போது கணவர் மீது கடுமையான வார்த்தைகளோ, மனைவியின் மீது கடுமையான வார்த்தைகளோ பேசுவதை மேக்சிமம் தவிர்த்து கொள்ளுங்கள். டக்குன்னு நீங்கள் வந்து மனசில் கொஞ்சம் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிக்கணும். அதாவது சில பேர் வந்து அடிக்க போவாங்க, ஓங்கிட்டு டக்குன்னு நிறுத்திடுவாங்க. அது வந்து அந்த கோபத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருப்பாங்க. சில பேர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க. ஸோ நான் பொதுவாக சொல்கிறேன் அந்த விஷயத்தை. அந்தமாரி வந்து அந்தமாரி டக்குன்னு நமக்கு வந்து இந்த ஞாபகம் வரும், ஸோ இந்த டைம் கம்மன் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அப்போ அந்த சனி பகவானுடைய கர்மாவை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பரிகாரம் இருக்குது. கர்மாவெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, அதை நடக்கிறது நடந்துதான் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். அதை கட்டுப்படுத்துறதுக்கு பரிகாரம் இருக்குது, மனம் இருக்குது. சரி, ஒன்று சொல்கிற கேளுங்க, கையில் பணம் வச்சுருக்கீங்க, நீங்கள் போய் ஏமாறுவீங்களா? ஏமாந்துனே விதி இருந்தால் தான் ஏமாற முடியும், அது கர்மான்னு சொல்கிறாங்க. அந்த கர்மாவையும் கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம். அப்போ அந்த பச்சரிசி பரிகாரன்றது நான் எல்லாருக்குமே சொல்லிட்டுருக்கிற ஒரு பரிகாரம், ஒரு கைப்பிடி பச்சரிசி. அதை விநாயகர் பெருமானை வழிபட்டு அந்த அரிசியை வந்து விநாயகர் 3 சுற்றி சுற்றிட்டு இப்படி ஒரு 3 இப்படி ஒரு 3 சுற்றிட்டு பச்சரிசி அங்கே போட்டு எறும்பு எடுத்து சாப்பிட பார்த்து அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக கோபத்தை கண்ட்ரோலில் படிப்படியாக கொண்டு வந்துடும். அப்போ தியானம் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணணும், பொறுமையாக கையாண்டு போகணும். பேராசையெல்லாம் வேணாமே, வேணும், எனக்கு 100 கோடி ரூபா பணம் வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுங்க. அது கிடைக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க, கிடைக்கும், பொறுமையாக இருங்க. ரொம்பவும் வந்து பதற்றம் அடையாதீங்க, அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப பதற்றம் அடைய பார்த்தா இந்தமாதிரி பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் ஏற்படுது. ஐயோ, நம்மளுக்கு நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குது, அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா அந்த கடகராசியை பொறுத்தவரைக்கும் 2.5 நாட்களுக்கு ஒரு முறை வந்து எண்ணங்கள் மாறிட்டே இருக்கும். ஏன்னா வந்து சனி பகவான் வந்து அதிக நேரம் எடுத்துக்கிறார், கிட்ட 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, கடகராசி சந்திரன் பார்த்திங்கன்னா 2.5 நாட்கள் மிக சீக்கிரமாகவே பெயர்ச்சி ஆகக்கூடியவர் தான் சந்திரன், மிக வேகமாக பெயர்ச்சி ஆகக்கூடியவர் சனி. சீக்கிரமாக பேர்ச்சாக கூடிய சந்திரன், அதிக நாட்கள் எடுத்துக்கிறவர் சனி பகவான். அப்போ சந்திர பகவான் சனி பகவான் ரெண்டு பேருமே ஆகாத ஒரு கிரகம், ரெண்டு பேருமே ஆப்போசிட் கிரகம். இதெல்லாம் பாருங்கள், கடகராசி கும்பலக்கணம், கும்பலக்கணம் கடகராசி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்க வந்து ஒரு அவங்க ஜாதக அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து மனரீதியான குழப்பங்கள் இல்லாமல் இருப்பாங்க, இல்லைனா பயங்கர சிக்கலான அமைப்பாகவே இருக்கும் ஜாதக ரீதியாகவே. ஸோ நம்ம ஜாதகத்துக்குள்ளே போயிட்டோம், சாரி, நம்ம ராசி பலன்களில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த சனி பகவான் வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு பார்த்திங்கன்னா கடகராசிக்கு. ஆனால் அவருடைய 3ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது தொழில் உத்தியோகஸ்தானம். அப்போ உத்தியோகஸ்தானத்தை பார்வையிடும்பொழுது எதிர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்த வைப்பார்.
சாரி தொழில் ஸ்தானம் சொல்லிட்டான், பாக்கியஸ்தானம். அது பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம். அப்போ தந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ கடகராசியில் பிறந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம். அவர் டென்ஷன் ஆகினா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட பொறுமையாக பக்குவமாக பாசமாக பொறுமையாக பேசணும். அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாருமே முடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பாசமாக அவர்கிட்ட பேசணும். இந்த கடகராசி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற தந்தைகிட்ட தந்தை கோபமாக படுறாங்கன்னா பக்குவமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அடுத்த 2023 வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. ஆனால் அவங்க கோவப்படுறாங்கன்னா அதுக்காக நீங்கள் கோவப்பட்டுன்னு கூடாது. அவங்க கோவப்படுறாங்க ஐயோ படக்கூடாது அப்படி நீங்கள் கோவப்படக்கூடாது, அதையும் நாம வச்சுக்கிங்க. அப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பச்சரிசி பறிக்கிற ஏற்கனவே சொன்னது தான், அதுதான் நீங்கள் பண்ணணும். தியானம் பண்ணணும், விடிகால 4 மணிக்கு தியானம் பண்ணுங்கள். என்னென்ன இப்போ இது பண்ணணும் அத்தனையும் பண்ண பார்த்தா அது கண்ட்ரோலாக வந்துடும், சேஞ்சஸ் கிடைக்கும். ஆனால் உடனே கிடைக்குமா? 1 வாரத்தில் 1 மாதம் கிடைக்குமா? இல்லை, 6 மாதம் 1 வருஷம் ஆகும். 6 மாதம் 1 வருஷம் எடுக்கிற ஃபீல்டு, அடுத்த 1.5 வருஷம் அவங்க சேஃபாக இருப்பாங்க. அதை நீங்கள் நாம வச்சுக்கிங்க. அவங்க வந்து அவங்க கோவப்படுறாங்கன்னு நினச்சி கோவப்படுறதும் பெரிய பிரச்சனை, அது இன்னும் டபுள் மடங்கு அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் கோவப்படக்கூடாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ 3வது பார்வையை பார்க்கக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம். நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பு போகிறீங்கன்னா அந்த தலைமை பொறுப்புலேருந்து அந்த பதவியிலேருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும், போயிடுச்சேன்னு கவலைப்படக்கூடாது. தந்தைக்கும் பதவி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், அதையும் நீங்கள் வெறுப்பாக நினைக்கக்கூடாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது 2.5-3 வருஷம் சொல்லிட்டு 2.5 வருஷம் வரைக்கும் நான் டைம் எடுத்துக்கிறேன். ஆனால் அடுத்த 13 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல பாசிட்டிவ் பலன் தான். அதுக்கப்புறம் தான் இங்கே விஷயமே, ஏன்னா அந்த சனியோடைய ப்ரிடிக்ஷன் படி, ஏன்னா வந்து நீச பங்கம் தான் அடைஞ்சிருக்கிறார். குருவும் நீசம் அடைஞ்சிட்டு சனியும் ஆட்சி பெற்றிருக்கிறார், யோகத்த நிலையில் தான் இருக்கிறார். அந்த பதவி பறி போகிறது அந்தமாரிலாம் அது இருக்காது. ஆனால் வந்து சுய ஜாதகத்தில் அந்த அந்தமாரி பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் அது ஏற்படும், அதே ஒரு விஷயம். சுய ஜாதகத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு அந்தமாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்போ வந்து மன ரீதியான உறுதியான முடிவுகள் இருக்கணும். தந்தை தலைமை பொறுப்பிலிருந்து மீண்டு வந்துட்டாலும், வேலையிலிருந்து விலகிட்டாலும், தந்தை உடல் ரீதியான ஆரோக்கியங்கள் இல்லாமல் இருக்கிறாங்களோ ரொம்ப பதற்றம் அடையக்கூடாது. தீர்வுன்றது பச்சரிசி பரிகாரம், உண்மை உங்களோட நேர்மை இதெல்லாம் வந்து நீங்கள் முடிவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் எந்த விஷயத்துலையுமே. ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லை, ஸோ இனிமேல் நம்ம வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. ஸோ நேர்மறையான விஷயங்கள் நோக்கி போயிட்டே இருக்கணும், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர் பொறுமையாக பேசணும், எடுத்து சொல்லணும். ஸோ எடுத்து சொல்லிகிட்டே தான் இருக்கணும், அது கடமை, உங்கள் கடமை. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு நான் சொல்லவே சொல்லாதீங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. பொறுமையாக பக்குவமாக சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10வது பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு வாகனங்கள் கட்டிடங்களை குறிக்கக்கூடிய இடத்தை தான். 10வது பார்வையாக 4வது இடத்தை, அதாவது ராசியின் அடிப்படையில் கடகராசிக்கு 4வது இடம் அந்த துலாமனை, அந்த சுக்கரனை பார்வையிடுகிறார். அந்த துலா சுக்கரன் வந்து பாதகாதிபதியாக செயல்படக்கூடியவர். அவர் பார்வையிடும்போது இந்த வீடு வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், நல்ல விஷயங்கள் உண்டு. ஆனால் அது பார்வையிடும்பொழுது அது சார்ந்த செலவுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அம்மாவின் ஆரோக்கியத்துக்கும் மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ வந்து அது சார்ந்த செலவுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த பச்சரிசி பரிகாரன்றதை மறந்துடக்கூடாது. அம்மாவிடமும் நீங்கள் பொறுமையாக பக்குவமாக எடுத்து சொல்லணும். அதுவே வீடு வாகனங்களுக்கு அடிக்கடி செலவு பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு தேவையில்லாம ஒரு 1 லட்சம் செலவாகுது, 2 லட்சம் செலவாகுது, 5000-10000 செலவாகுது. அதுமாதிரி செலவாகிறத வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. பணம் வந்துடும், பிரச்சனை கிடையாது, சம்பாரிச்சிடலாம். அது எவ்வளோ பெரிய பணம் வந்தாலும் அது செலவாகுதே நினச்சி கவலைப்படக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து அம்மாவிட்ட எடுத்து சொல்லணும். அம்மா ஆரோக்கியம் இல்லாமல் ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க, சோகமாகவே இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், ரொம்ப பாசிட்டிவாக சொல்லுங்கள், அம்மா நான் இருக்கிறேம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு நான் எல்லா விதத்துலையுமே, நீங்கள் எவ்வளோ இழந்தீங்கம்மா அதை விட 10 மடங்கு நான் சம்பாதிப்பேம்மா, வேணால் உங்களுக்கு டைம் பண்ண 2-3 வருஷம் டைம் கொடுங்க. அவங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அவங்க சொல்கிற உடனே அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும், அந்த கவலை எல்லாமே போயிடும். உடல் ரீதியான பிரச்சனைகளே இருந்தாலும் அவங்க வந்து உற்சாகமாக மாறிடுவாங்க. அப்போ அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லணும், பொறுமையாக எடுத்து சொல்லணும். அப்போ சொல்ல பார்த்து கூட அவங்க வந்து எடுத்துஞ்சுக்கிட்டு பேசுவாங்க, ஒன்றாலாம் முடியாது அப்படின்னு எடுத்துஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. ஆனால் அப்பயும் மனசை விடாமல் பக்குவமாக பொறுமையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தை பார்க்கும்போது சுக்கரனோட வீடு, சுக்கரன் வந்து சனிக்கு நண்பர், நல்ல யோகத்தை செய்யக்கூடியவர். ஆனால் கெடுபலங்கள் பார்வையை வந்து கெடுபலங்கள் ஏற்படுத்தும். ஆனால் நீச பங்கம் அடைந்திருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல யோகம் தான் இருக்கும், நீங்கள் அதை பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எடுத்து பொறுமையாக சொல்லணும், அம்மாவுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும், எதுவும் ஆகாது எதுவும் பொறுமையாக அவங்களுக்கு சொல்லணும். ஸோ ரொம்ப முக்கியம். அப்போ வந்து நீங்கள் பார்வை பலன் மட்டும்தான், கெடுபலங்களே பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு பச்சரிசி பரிகாரம், சனிக்கிழமைனா ஒரு காகத்துக்கு சனிக்கிழமைனா காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. தொடர்ந்து வந்து அந்த பச்சரிசி பரிகாரம், குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, தினசரி தியானம் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவங்கள கடுமையாக பேசாதீங்க. அது வந்து எனக்கு கீழன்ற எண்ணம் எது இதெல்லாம் வருது, அது ஜாதி மொழி மா எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கடுமையாக பேசாதீங்க, அதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் தவிர்த்து விட்டீர்கள் என்றாலே நல் கெடுபலன்கள் நல்ல பலனாக மாற்றி விடலாம்.
அப்புறம் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். கட்டணம் என்பது நீங்களே நிர்ணயிப்பது தான். கட்டணத்தை செலுத்திவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அதன் பிறகு ஒரு 2-3 நேரத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் 2 மணி நேரம் மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கம்ப்ளீட்டாக எழுதி வாய்ஸ் காலில் தெளிவாக சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் டவுட்னால் கேட்கலாம், எத்தனை டவுட் வேணால் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.